¡Allá! 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 வெஷம் வெஷலாம் இல்ல யார் சொன்னா வெளியில சொன்னாங்கயா அத அந்த மாதிரி எதுவும்ங்கறது கிளம்பு ஐயா 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 கொடுங்கயா எவ்வளவு பண்ணனாலும் தரையா பணமா ஆமா இரு வர பயங்கரமான விஷம் கையில் தொடாத தொட்டா டக்குன்னு போயிடுவேன் க்ளோஸ் போட்டுன்னு பண்ண ஆ சரிங்க இந்தாங்கய்யா பணமா ஓ போ 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 போய்கிட்டே இரு மக்கள் கட்சியின் திருவிடர் கந்தசாமியின் மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் இன்று தற்கொலை செய்து கொண்டார். அரசியலின் மிகப்பெரிய செல்வாக்குடைய பிரபாகரன் நண்பர்களின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட பிரபாகரனுக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர். எம்எல்ஏ பிரபாகரனின் தற்கொலை தற்போது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதை எடுங்க, அந்த ஃபைல் தான் எடுங்க, அதைத்தான் சொன்ன. ஹலோ ராமதரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்டது உண்மையா? ஆமா சார், உண்மைதான். ஹலோ ஹலோ ஹலோ, எவ்வளவு திறமையான ஆளு சார் நீங்க, ஆனா ஏன் இப்படி தெரியாம வந்து சிக்கிட்டீங்க? யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க வழக்கமா சந்திக்கிற ஏரிக்கு வாங்க, நான் காலையில வரேன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், நான் நேர்ல வரேன். ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம், மணியன் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, நான் அர்ஜென்டா ஊருக்கு போயிருந்தேன், மறந்துட்டேன் சார். சதீஷ், ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? எனக்கு தெரியலையே சார். ஐயா வணக்கம், நீங்க நல்லா இருக்கணும், அப்பதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. பல நெருக்கடிகள்லாம் சந்திச்சு நீங்க எங்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. நான் அந்த எம்எல்ஏவை கத்தியால குத்தி கொண்டா அது உங்களுக்கு தான் கெட்ட பேரு.
அதனால 100 பேர் வாழ்றதுக்காக நான் ஒருத்த செத்த தப்பே இல்லை. வேண்டுதல் நிறைவேற மாதிரி என் விசுவாசம் இப்பதாயா நிறைவேறி இருக்குது. என்னாச்சு சதீஷ்? சார், நம்ம பிளான் படி மணி பிரபாகரனை கொண்டுடுவான். அதுக்கப்புறம் நம்ம சிஎம்மோட பவரை வச்சு மணியை வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன் சுயநலத்துக்கு வேற யாரும் பலியாயிடக்கூடாது? மணி, சதீஷ், எம்எல்ஏவை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சேன். மணியும் சேர்ந்து போயிட்டானே. ஒன்னு சார்ந்துதான் சார் மற்றது வாழ முடியும். நானே பாசத்தை கட்டி ஆளாக்கி நானே கொன்னுட்டேன் ஐயா. காஞ்சி போன பட்டைய உதிர்க்க மறுக்குது மரம், அது மாதிரி பாசமா பழகின மணி நம்மளை விட்டு போயிட்டானே. சார் விடுங்க சார், கவலைப்படாதீங்க. இதுல நம்ம தப்பு ஒண்ணும் இல்லை சார். சார், நீங்க நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. பார்த்திருப்பீங்க சார், நான் தான் சிஎம்மோட பி. அதாவது இந்த மனித உணர்வு எப்படியெல்லாம் வேலை செய்து பார்த்தீங்களா சார்? சார், நீங்கள் அந்த எம்எல்ஏ பிரபாகரனை காலி பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க. அது உண்மை இல்லை சார். சிஎம் விரிச்ச உணர்வு வலையில் நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க. சிஎம்முக்கு அந்த எம்எல்ஏவை போட்டு தள்ள ஒரு ஆள் தேவை. அவர் பண்ண பிளான்ல நீங்க தெரியாம வந்து சிக்கிட்டீங்க சார். இதுல யார் சார் குற்றவாளி? சிஎம் தானே. இது பக்கா மாஸ்டர் பிளான் சார். நீங்க ஒரு வேலை செய்யணும் சார், நம்ம சிஎம் தூக்கிடலாம் சார். என்ன நம்பி வந்தவன என் கையாலேயே கொலை பண்ண வச்சுட்டாங்களே, இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? நம்பி வந்தவன் சாவுக்கு நானே காரணமா? இந்த குற்ற உணர்ச்சி என்ன சும்மா விடுமா? நம்பி வந்தவன் செத்துட்டான், அதுவும் என்னால். இந்த குற்ற உணர்ச்சி என் கூடவே இருக்க போகுதா?